Hello viewers, welcome to Tamil Annai. In the video, we will ஒரு சூப்பரான side dish ready பண்ண போறோம். தனியா நம்ம வீட்ல எப்பவுமே இருக்கும் அந்த தனியாவை வச்சு நம்ம காரசாரமா ஒரு துவையல் அரைக்க போறோம். இதுக்காக நான் 2 டேபிள்ஸ்பூன் தனியா எடுத்து வச்சிருக்கேன். 10 காஞ்ச மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ அடுப்புல கடாய் வெச்சுக்கலாம். அதுல 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கறேன். இது நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு நான் போட்டுக்கிறேன். பருப்பு நல்லா செவந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தனியாவையும் மிளகாயையும் இதல சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா எண்ணெயில ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா mix பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸில நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இப்போ இத தாளிச்சுக்கலாம். கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த துவையல்ல சேர்த்து mix பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு காரசாரமான தனியா துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம தமிழ் அன்னை சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிகள் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் தமிழ் அன்னை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.